ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கூகுள் நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்னேகா ரெட்டிங்கிறவங்க 1,50,000 சம்பளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்படுறாங்க. இந்த ஸ்னேகா ரெட்டினா யார், இவங்க எப்படி கூகுளுக்குள்ளே வந்து 1,00,000 சம்பளத்துக்கு உள்ளே போனாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்களும் கூகுளில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூகுள் கம்பெனிக்கு எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறது, எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, என்னென்ன ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு வந்து தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோ எண்டில் நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்குறேன். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுங்க. 1,00,000 உங்கள் ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம். கூகுள் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். ஒரு கை இல்லைன்னா கூட உயிர் வாழ்ந்துடலாம், கூகுள் இல்லைன்னா உயிர் வாழவே முடியாது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில். ஏன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன், ஆப்பிள், என்ன மொபைல் ஃபோன் உள்ளே கொண்டு போனாலும் கூகுளுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக இருக்கும். கூகுள் இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற காலகட்டத்தில் கூகுள் நிறுவனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ஸ்னேகா ரெட்டி இவங்கனா யார், இவங்க ஏன் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் நிறுவனத்துக்கு வந்து அப்ரோச் பண்ணாங்க, எப்படி இவங்க வந்து இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆனாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி கூகுள் ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய்ட்டு பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுங்க. வீடியோக்குள்ள போகிற முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு தான், வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்னேகா ரெட்டினா யாருன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். இந்த ஸ்னேகா ரெட்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட்டு, ஹைதராபாத்தில் ஒரு கிராஜுவேட் படிச்சுட்டு கேஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்ம ஊரில் காலேஜ் படிச்சுட்டு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இவங்க பண்ணிட்டு இருந்துருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க டேடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஸ்கூல் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் அவங்க வந்து பண்ணிட்டு இருந்துருக்காங்க. அதாவது நம்ம ஊர்லேயும் பண்ணுவாங்க இல்லையா ப்ராஜெக்ட் ஒர்க்கு, இன்ஜினியரிங் படித்தவங்களாம் நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்ஜினியரிங் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே கிடையாது, ஏன்னா எல்லாமே இப்போ இன்ஜினியரிங்கால தான் எல்லா மிஷினுமே கண்டுபிடிக்கப்படுது. ஸோ அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க. அப்போ போது காலேஜ் படிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த என்ட்ரி எக்ஸாம்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா போயிட்டு அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு இருந்துருக்காங்க. அப்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ரிசர்ச் ஜாப்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நம்ம சேனலில் கூட ரெகுலராக போடுறோம் இல்லையா, ஃப்ளிப்கார்ட் இன்டர்ன்ஷிப் ஜாப்ஸ் இந்த மாதிரி நிறையா அவைலபிள் இருக்குது. இன்டர்ன்ஷிப்னா அதாவது ஸ்டூடெண்ட் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப் ஜாப் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இந்த ஸ்னேகா ரெட்டியும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது கூகுள் ரிசர்ச்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் வந்து வந்திருக்கு. சரி, நம்ம கேஷுவலாக அப்ளை பண்ணுமேன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்துருச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இருக்கும், நீங்கள் வந்து ரெடி ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்திருக்கு. அவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிட்டு, ஓகே நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கும் ஸ்டார்ட் ஆகி 4 இன்டர்வியூ நடந்திருக்குங்க. 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக வந்து இன்டர்வியூ நடந்திருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்காங்க, கூகுள் ரிசர்ச் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ எடுத்துருக்காங்க. 4 இன்டர்வியூ வந்து காலையிலே முடிஞ்சிருச்சு, எல்லாமே வீடியோ காலில் முடிஞ்சிருச்சு. அந்த 5வது இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பல்சரியாக யூஎஸ்ஏக்கு வந்து தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் நிறுவனம் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கூகுள் கம்பெனி வந்து சொல்லிட்டாங்க, நம்ம இன்டர்வியூக்காக யூஎஸ்ஏ போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போக முடியாத சூழ்நிலையில் இருந்துட்டாங்க. இன்டர்வியூக்காக வந்து போக முடியாது இல்லையா, என்ன தான் ஜாப்ஸ் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் யூஎஸ்ஏக்கு வந்து போக முடியாது அப்படிங்கிறதுனால இவங்க கூகுள் நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னா 4 இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செலக்ட் ஆகிட்டாங்க. இவங்களை எப்படியாவது நம்ம வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5வது இன்டர்வியூவே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக வந்து இன்டர்வியூவில் பக்காவாக செலக்ட் ஆகி இவங்க வந்து உள்ளே வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்னேகா ரெட்டிங்கிறவங்க வந்து நிறைய நம்ம தலைவர்கள் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோல்டு மெடல்ஸ்லாம் வாங்கி சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது இவங்களுடைய மாதம் சம்பளம் மட்டுமே 1.5 கோடி அப்படிங்கிறத ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஓகே, அப்போது அவங்ககிட்ட போயிட்டு பேட்டி எடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோடய இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டிருந்துருக்காங்க. இன்டர்வியூவில் சாரி ஆர்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் ரிப்போர்ட்லாம் போய் கேட்டிருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து கேஷுவலாக தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணேன் இந்த ஜாப்புக்கு. ஆல்ரெடி நான் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு இன்டர்ன்ஷிப் ஜாப்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு கூகுளில் ரிசர்ச் ஜாப்ஸ் வந்து ஒருத்தவங்க மூலிமா அந்த லிங்க் கிடச்சிது, நான் போய்ட்டு உள்ளே அப்ளை பண்ணேன், எனக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து கிடைக்குங்கிறத நான் வந்து என் கனவுல கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகே, ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்லாம் வந்து கேட்குறாங்க, ஓகே உங்களுடைய இன்டர்வியூவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் இன்டர்வியூவில் வந்து ரொம்பலாம் பயந்து உள்ளே போயிருந்தேன், எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப இருந்தது, ஆல்ரெடி எனக்கு வந்து ரிசர்ச்சில் வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் இன்டர்ன்ஷிப் ஜாப்ஸ் வந்து நிறையா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து
கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணி கரெக்டாக அந்த நாலு இன்டர்வியூவிலும் செலக்ட் ஆகி அஞ்சாவது இன்டர்வியூ செலக்ட் ஆனதுனால அவங்களுக்கு வந்து கூகுள் கம்பெனி வந்து ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இவங்களுடைய ஹிஸ்ட்ரி. இவங்கள மாதிரியே வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் வந்து கூகுள் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணணும், என்ன வழிமுறைகள் இருக்குது, யார் வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வெப்சைட்க்கான லிங்க்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்குறேன், லிங்க்கை டச் பண்ணி உள்ளே வாங்க. இந்த வெப்சைட் வந்து கூகுளுடைய அஃபீஷியல் கெரியர் வெப்சைட்டுங்க. கூகுள் கம்பெனி ஏதாச்சும் ஒரு ஜாப் வந்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டை தவிர வேறு எந்த வெப்சைட்லேயும் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். மற்ற வெப்சைட்டை ஃபேக்கை நம்பி யாரும் உள்ளே போக வேண்டாம். இவங்க ஜாப் வந்து ப்ரொவைட் மட்டும்தான் பண்ணுவாங்க, எந்த ஒரு அமௌண்ட் வந்து டெபாசிட் அமௌண்ட் வந்து பே பண்ணணுங்கிற சொல்ல மாட்டாங்க. நிறைய வெப்சைட் இருக்குது ஃபேக்கான வெப்சைட், அமௌண்ட் கட்டுங்க உங்களுக்கு இன்டர்வியூ கொடுப்படுவோம் அப்படிங்கிறது நிறைய நடக்குது. அதெல்லாம் தயவுசெய்து யாரும் வந்து ஏமாத்துறாதீங்க. இந்த வெப்சைட்க்கு நான் லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உங்களுக்கு என்ன ஜாப் வந்து தெரியுது, உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு ஜாப் மட்டும் அப்ளை பண்ணாதீங்க. அதை தான் நான் வந்து ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோ போடுறேன். தயவுசெய்து இன்டர்ன்ஷிப் ஜாப்ஸ் வந்து அதிகமாக பண்ணுங்கள். யாருமே ஃப்ரெஷர் வந்து எந்த கம்பெனியுமே எடுக்காது, எக்ஸ்பீரியன்ஸான பீப்புளை மட்டும்தான் எடுக்கும். கூகுள் நிறுவனமும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, கூகுள் நிறுவனத்துக்குள்ளே போகிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளோ பெரிய ஆள் நினச்சா கூட உள்ளே வந்து போக முடியாது. ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச கூகுள் கம்பெனியில் யாராச்சும் ஸ்டாஃபாக இருந்தாங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். இல்லை எனக்கு ஸ்டாஃப்லாம் தெரியாது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த வெப்சைட்லேயே ரெகுலராக அப்ளை பண்ணுங்கள். கூகுள் ரிசர்ச் பண்ணுங்கள், இன்டர்ன்ஷிப் ஜாப்ஸ் ஒர்க் பண்ணுங்கள், நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் பண்ணி அவங்கக்கிட்ட உங்களுடைய பேர் வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களுக்கு அவங்க கம்பெனிக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கக்னிஸ்மெண்ட்டு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எல்லா கம்பெனியும் கம்பல்சரியாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அது எல்லாமே நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கிட்டு இந்த கூகுள் நிறுவனத்துக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்னேகா ரெட்டி எப்படி உள்ளே போனாங்களோ அதே மாதிரியும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொரு நாளையும் உள்ளே போக முடியுங்கிறத கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து சொல்ல முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குது, எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாதுங்க. இந்த விஷயம் நடந்தது வந்து 2008 நடந்தது. இந்த ஸ்னேகா ரெட்டி உள்ளே போனது வந்து 2008 உள்ளே போயிருக்கிறாங்க. இப்போது நம்ம வந்து கூகுள் சர்ச் அப்படிங்கிறத பண்ணி பார்க்கும்போது ஆர்டிக்கல் எனக்கு கிடச்சிது. சரி, இந்த கிடச்ச விஷயத்தை எனக்கு மட்டும் தெரியாமல் நம்ம ஆடியன்ஸ்க்கு எல்லாருமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ, அது மூலிமா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிருக்கு. என்றைக்குமே க்ரியேட் ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நம்ம வந்து தேடி ஓடக்கூடாதுங்க. வாய்ப்பு வந்து உருவாக்கணும், மற்றவங்களுக்கு வாய்ப்பு வந்து கொடுக்க இடத்துல இருக்கணும். ஸோ என்றைக்குமே வாய்ப்பை வந்து கொடுக்க இடத்துல இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா. தேங்க்யூ.